அனைவருக்கும் வணக்கம். மாசி மகம்னா என்ன? மாசி மகம் என்னைக்கு கொண்டாடப்படுகிறது? மாசி மகம் கொண்டாட்டத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? கள்ளக்குறிச்சி மாவட்டம் கெடிலோ ஆற்றங்கரையில் நடைபெறக்கூடிய மாசி மகத்தோட சிறப்புகள் என்ன? இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாசி மகம் என்பது ஒவ்வொரு வருடமும் தமிழ் மாதமான மாசி மாதம் பௌர்ணமியுடன் கூடிய மக நட்சத்திர தினத்தன்று கொண்டாடக்கூடிய தமிழர் திருவிழா தான் மாசி மகம். மாசி மகம் போலவே மகாமகம் கும்பகோணத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிறது. இந்த மாசி மகம் மகாமகம் கொண்டாடுறதால நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு முன்னோர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பல வருஷமாகவே இந்த மாசி மகம் மகாமகம்லாம் கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான திருவிழா தான். இந்த மாசி மகம் மகாமகம் அன்னைக்கு தீர்த்தவாரி நடைபெறும். தீர்த்தவாரி அப்படின்றது அந்த புனித ஆறுகளில் குளங்களில் நம்ம குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமியை கும்பிடுறப்ப, விரதம் இருந்து சாமியை கும்பிடுறப்ப நமக்கு அந்த தினத்தோட முழு பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகமாக இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கெடில ஆற்றங்கரையில் நடைபெறக்கூடிய மாசி மகத்தோட சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா, பெருமாள் தாயார் உற்சவர் சிலைக்கு தீர்த்தவாரி நடைபெறும். அதுக்கப்புறமா பந்தல் போட்டு பஜனைகள்லாம் நடக்கும். இந்த வருடம் கரோனா சுச்சுவேஷனால் உற்சவர் சிலை வரலை. 4வது தலைமுறையாக இதை எடுத்து நடத்திக்கிட்டு வராங்க. இதை ஆரம்பித்தவர் அப்பாய் செட்டியார் அப்படின்றவர். இவர் எறையூர் பாளையம் அப்படின்ற கிராமத்தை சேர்ந்தவர். இவர் ஆரம்பித்த இந்த தீர்த்தவாரிய 4வது தலைமுறையாக அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எடுத்து நடத்திக்கிட்டு வராங்க. உற்சவர் வராதால் அங்கே இருந்த அந்த துளசி மாடத்துக்கு தீர்த்தவாரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அந்த அப்பாய் செட்டியாரோட புகைப்படத்தை வச்சு பஜனைகள் குழு பஜனைகள் செஞ்சாங்க. Thank you.
கொஞ்சம் ஒரு கவர்ல வந்தியா சோடு குங்கோ வந்தியா சோடு ஏமா ஏமா Bye.
பண்ணுங்க.